ஒரு புதிய பொருள் விற்பனைக்கு வருதுன்னா அதை சரித்திரம் படைக்கும் சகாப்தம் படைக்கும் இப்படியெல்லாம் பில்டப் கொடுப்பாங்க இப்பொழுது அறிமுகமாக இருக்கிறது கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஷிஃப்ட் விற்பனையில் இருக்கிறது இதுவரை இந்தியாவில் முப்பது லட்சம் ஷிஃப்ட் விற்பனையாகி இருக்கிறது நம்ம நாட்டில் மட்டும் உலகம் முழுவதும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சிப்ட் விற்பனையாக இருக்கிறது ஸோ அதனால நிச்சயமா இதை ஒரு சகாப்தம் நம்ம சொல்லலாம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த நியூ எபிக் ஷிஃப்ட் என்பது நான்காம் தலைமுறை சிப்ட் கடந்த டிசம்பர் மாதம் சர்வதேச அறிமுகமாக இது ஜப்பான் நாட்டில் அறிமுகமான போதே இதை பற்றி ஏராளமான செய்திகள் ஏராளமான விவாதங்கள் வலைதளங்களில் நடந்தன இது இந்தியாவுக்கு எப்பொழுது வரும் வந்தால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் போன்ற விவாதங்களும் கூடவே எழுந்தன இதோ இன்று இப்பொழுது நியூ சிப்ட் நியூ எபிக் சிப்ட் நம் நாட்டில் அறிமுகமாகிவிட்டது இப்பொழுது விற்பனையில் இருக்கும் சிப்ட் அதாவது த கோயிங் மாடல் என்று பார்த்தால் அதை இயக்கியது நான்கு சிலிண்டர்கள் கொண்ட ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் கே ஆனால் இன்று இப்பொழுது அறிமுகமாக இருக்கும் இந்த நியூ எபிக் இதயமாக இருந்து இயக்கப்போவது மூன்று சிலிண்டர்கள் கொண்ட ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் இந்த புதிய இன்ஜினோடு இயந்து செயல்பட ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் அல்லது என்ற இரண்டு கியர் பாக்ஸ் ஆப்ஷன்களில் ஒன்றை நாம் தேர்வு செய்து கொள்ள முடியும் இந்த லிட்டர் சிலிண்டர் இன்ஜின் என்பது இந்த புதிய இன்ஜின் என்பது எண்பத்தி இரண்டு பி எச் பி அளவுக்கு சக்தியையும் நூத்தி பன்னிரண்டு நியூட்ரல் மீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்த உள்ளது இதை கே சீரியஸ் இன்ஜினோடு ஒப்பிட்டு பார்த்தால் எட்டு பி எச் பி அளவுக்கு சக்தி குறைவு ஒன் நியூட்ரல் மீட்டர் அளவுக்கு டார்க்கும் குறைவு சக்தியும் டார்க்கும் குறைந்தால் மைலேஜ் அதிகமாகும் அதுதான் இயற்பியல் விதி அதனால்தான் வேகனார் ஆல்டோ கேட்டன் எக்ஸ்பிரசோ போன்ற கார்களை விடவும் இந்த நியூ எபிக்ஸ் என்பது அதிக மைலேஜ் கொடுக்கிறது அதாவது கிலோமீட்டர்கள் கொடுக்கிறது ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட நியூ எபிக்ஸ் ஷிஃப்ட் இருபத்தைந்து புள்ளி ஏழு ஐந்து கிலோமீட்டர்கள் மைலேஜ் கொடுத்தால் மேனுவல் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட இந்த கார் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர்கள் கொடுக்கிறது ஏற்கனவே இருந்த ஷிஃப்ட்டை விடவும் இந்த மைலேஜ் என்பது மூன்று கிலோமீட்டர்கள் அதிகம் சக்தியும் டார்க்கும் குறைந்திருக்கிறது ஆனால் மைலேஜ் உயர்ந்திருக்கிறது வேறு என்னென்ன மாறியிருக்கிறது முக்கியமாக விலை இதன் ஆரம்ப வேரியன்டின் விலை ரூபாய் ஆறு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் அதாவது ஆறரை லட்சம் இதுவே விலை உயர்ந்த வேரியன்ட் என்றால் இதனுடைய விலை ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து லட்சம் இந்த விலை ஏற்றம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது ஏற்கனவே விற்பனையில் இருந்த சிப்டை விடவும் இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த நியூ எபிக் என்பதன் விலை குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ரூபாயும் உயர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல இதன் போட்டியாளர்களை விடவும் ஹூண்டாய் நியாசை விடவும் டாடா டியாகோவை விடவும் கூட இதன் விலை அதிகமே இந்த விலை ஏற்றத்திற்கு நியாயம் செய்யும் வகையில் இதில் என்னென்ன கூடியிருக்கிறது என்னென்ன அம்சங்கள் சேர்ந்திருக்கிறது ஏற்கனவே இருந்த செப்டில் இரண்டு இரண்டு காற்றுப்பைகள் தான் ஸ்டாண்டர்டாக இருந்தன ஆனால் இப்பொழுது ஆறு காற்றுப்பைகள் ஏனெனில் இப்போது எல்லா கார்களுக்கும் ஆறு காற்றுப்பைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகிவிட்டது இது தவிர கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டிய ஏபிஎஸ் மற்றும் இபிடி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் பிரேக் போர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிரேக் அசிஸ்ட் போன்ற அம்சங்களும் சேர்ந்திருக்கின்றன டிசைன் என்னோட டிசைன் எப்படி மாறி இருக்கிறது ஏற்கனவே இருந்த அதே வீல் பேஸ் அதாவது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது எம் எம் அளவிற்கு தான் இதன் வீல் பேஸ் இருக்கிறது ஆனால் என்னுடைய நீளம் என்பது மிக குறைவாக அதாவது பதினைந்து எம் எம் அளவுக்கு நீண்டு இருக்கிறது அகலம் என்பது நாற்பது எம் எம் அளவுக்கு சுருங்கி இருக்கிறது உயரம் என்பது முப்பது மில்லி மீட்டர் அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது இந்த காரை வெளியிலிருந்து பொழுது நிறைய மாற்றங்கள் தெரியாது உன்னிப்பாக பார்த்தால் சில மாற்றங்களை நல்ல மாற்றங்களை கவனிக்க முடியும் முக்கியமாக இப்பொழுது என்னுடைய ஹெட் என்பது ஸ்மோக்கி எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பாக மாறி இருக்கிறது ஒரு பூமராங்கொடி மாறியிருக்கிறது இவையெல்லாம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிரில் அதுவும் கருப்பு வண்ணத்திற்கு மாறியிருப்பதை பார்க்கிறோம் கிரில்லின் மையப் பகுதியில் இருந்த இதனுடைய எலக்ஷனை லோகோ என்பது இப்பொழுது போனட்டுக்கு உயர்ந்திருக்கிறது பக்கவாட்டு தோட்டத்திலிருந்து இந்த காரை பார்க்கும்போது நமக்கு தென்படக்கூடிய முதல் மாற்றம் என்பது இதனுடைய கைப்பிடி சீப்பிலரின் அருகே இருந்த இதன் கைப்பிடி இப்போது வழக்கமாக எங்கு இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிறது பதினைந்து இன்ச்சு கொண்ட இந்த அலாய்வியல் டிசைனும் புதிதாக காட்சியளிக்கிறது பிரான்ஸ் பிரசா பேலினோவை நினைவுபடுத்தும் விதத்தில் இதனுடைய கேபின் அமைக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த காரை ஸ்போர்ட்டியாக காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆல் பிளாக் என்ற ஒரு தீமில் இந்த காரினுடைய உள்ளலங்காரத்தை செய்திருக்கிறார்கள் அமர்கின்ற இருக்கையாக இருந்தாலும் சரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே புதிதாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது விலை உயர்ந்த மாடல் என்றால் ஒன்பது இன்ச்சுகள் கொண்ட ஃப்ளோட்டிங் டச் ஸ்கிரீனே கிடைக்கும் அதே போலவே ஒயர்லெஸ் சார்ஜர் ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற வசதிகளும் இதில் இருக்கிறது ஆர்கமே சவுண்ட் சிஸ்டம் ஒயர்லெஸ் சார்ஜிங் பின் இருக்கைகளுக்கு ஏசி வென்ட் ஆகியவையும் உண்டு குரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் மவுண்டர் கண்ட்ரோல் இப்படி நிறைய வசதிகளையும் இந்த காரில் பார்க்க முடிகிறது தவிர கனெக்ட் மூலம் பல இந்த காரில் சேர்த்திருக்கிறார்கள் முன்வரிசையில் இருப்பவர்களுக்காக ஏ மற்றும் சி டைப் யூஎஸ்பி போர்ட்டுகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நியூ எப்பிக் ஷிஃப்டில் சிஎன்ஜி வேரியன்ட் இல்லை என்பது ஒரு சின்ன குறை தங்களின் ரசனைக்கேற்ப காரை அலங்கரிக்க விரும்புவவர்களை கருத்தில் கொண்டு ரேசிங் ரோட்ஸ்டர் த்ரில் சேசர் என்ற இரண்டு கஸ்டமரி ஆக்சஸ் பேக்கேஜஸை கொடுக்கிறார்கள் நிறைவாக மேம்பட்டிருக்கும் டிசைன் அதிகரித்திருக்கும் மைலேஜ் கூடியிருக்கும் பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக புதிதாக வந்திருக்கக்கூடிய இன்ஜின் இவையெல்லாம் இந்த காருக்கு இந்த காரின் விலைக்கு எந்த அளவுக்கு நியாயம் சேர்க்கின்றன இந்த நியூ எபிக் ஸ்விப்டை நாம் டெஸ்ட் செய்யும் போது இந்த கேள்விகளுக்கான விடை கிடைக்கும்